நிறைய சப்ஸ்கிரைபர் பாரதாசன் யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எக்ஸாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், மற்ற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எவ்வளவு, அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளவு, எல்லாமே ரிசல்ட்டாக கேட்டுட்ருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எஸ்பெஷலி பாரதாசன் யூனிவர்சிட்டிக்கு உட்பட்ட அனைத்து நான் அட்டனமஸ் காலேஜ் எல்லாருக்குமே இது பொருந்தும். வெல்கம் டு சிஎஸ் பன்கர்த்தியின் யூடியூப் சேனல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாரதாசன் யூனிவர்சிட்டியில் என்னென்ன இதுக்கெலாம் எவ்வளோ இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இல்லைனா அவங்க மொபைல் வாங்கி நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எத்தனை அக்கௌண்ட் இருந்தாலும் அத்தனை அக்கௌண்ட்டையும் கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எங்களால் இவ்வளோ ஸ்பீடாக, எங்கள் டீமாலையும் இவ்வளோ ஸ்பீடாக இவ்வளோ வீடியோ பண்ண முடியாது. ஸோ எல்லா கோர்ஸும் சேர்த்து பிஹெச்டி தவிர பாக்கி எல்லா கோர்ஸுக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது 50 ரூபா மட்டும்தான். இதை எப்போ ரிவைஸ் பண்ணாங்கன்னா 5/3/2020 வந்து இந்த ஃபீஸை ரிவைஸ் பண்ணாங்க. மார்க் ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னு நீங்கள் கட்ட வேண்டிய பணம் அப்படிங்கிறது எவ்வளோன்னா 100 ரூபா. நீங்கள் அது ஒரு செமஸ்டருக்கான மார்க் ஷீட்டாக இருந்துச்சுன்னா அந்த செமஸ்டருக்கு இப்போ இந்த கரண்ட் செமஸ்டரில் ஃபஸ்ட் இயர் பசங்க பே பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுக்கு 100 ரூபா. அதேமாதிரி கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, இது வந்து தேர்ட் இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் மேக்ஸிமம் இது செட் ஆகும். அவங்க வந்து ஃபைனல் இயர் கடைசி செமஸ்டர் கட்டும் போது இந்த 200 ரூபா சேர்த்து கட்டணும். ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், இதுவும் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு தான். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் எம்ஏவாக இருக்கட்டும், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் யூஜி பிஜியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே இது தான். அதேமாதிரி யூஜி எக்ஸாம் ஃபீஸ் தியரி எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிக்கு வந்து தியரி எக்ஸாமுக்கு வந்து ஒரு பேப்பருக்கு 75 ரூபா. ஒரு பேப்பருக்கு 75 ரூபான்னா அதில் அந்த செமஸ்டருக்கு எத்தனை பேப்பரோ இன்ட்டு போட்டு 75ங்கிறத மல்டிஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி எக்ஸாமினேஷன் ரிசீட் ஃபில்டு இன் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் டேட் பெனால்ட்டியோட அப்படின்னு வாங்கும்போது 300 ரூபா கட்டணும், ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% அதுக்கு பே பண்ணணும். ரிசிப்ட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப்டர் பெனால்ட்டி கட்டுறாங்க அப்படின்னா, பெனால்ட்டி முடிஞ்சும் கட்டுறாங்க அப்படின்னா 800 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி அதுக்கு கட்டணும். யூஜி எக்ஸாமுக்கு ப்ராக்டிக்கல் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா, ஒரு ப்ராக்டிக்கல் 3 ஹவர்ஸ்க்கு அப்படின்னா 100 ரூபீஸு, 6 ஹவர்ஸ் பர் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிற கணக்குப்படி பார்த்தா அந்த ப்ராக்டிக்கலுக்கு 200 ரூபா. யூஜி ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 200 ரூபா. பிஜி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிக்கு 75 ரூபானா பிஜிக்கு 150 ரூபாயாக இருக்குது. அதேமாதிரி பிஜி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் அப்படிங்கிற கணக்குப்படி பார்த்தா 200 ரூபா, 4 ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 250, 5 ஹவர்ஸ்னால் 300, 6 ஹவர்ஸ்னால் 350, 8 ஹவர்ஸ்னால் 500, 10 ஹவர்ஸ்னால் 600. பிஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் ஃபீ அப்படின்னா அவங்களுக்கு 300 ரூபா ஒரு ப்ராக்டிக்கலுக்கு. ஆனால் பிஜி ப்ராஜெக்ட் அதர் தன் எம்பிஏ எம்சிஏ இல்லாமல் மற்ற பிஜி ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே 400 ரூபா. பிஜி சோஷியல் ஒர்க் இன்டர்ன்ஷிப் ப்ராக்டிக்கல் அண்ட் ஃபீல்டு ஒர்க் ப்ராக்டிக்கலுக்கு வந்து 400 ரூபா பே பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி பிஜி ஃபிசிக்கல் எஜுகேஷன் தியரி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேப்பருக்கும் சரி, ஒரு ப்ராக்டிக்கலும் சரி, ப்ராஜெக்ட்டுக்கும் சரி, ஒரு ப்ராக்டிக் ஒரு பர் பேப்பருக்கு 500 ரூபீஸ். மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து தியரி எக்ஸாமுக்கு 300 ரூபா, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 3 ஹவர்ஸாக இருந்துச்சுன்னா அது 350, 6 ஹவர்ஸாக இருந்தால் அது 700, ப்ராஜெக்டாக இருந்தால் 500 கட்டணும். எம்பிஏ எக்ஸாமுக்கு வந்து தியரி எக்ஸாமுக்கு 500, எம்பிஏ ப்ராஜெக்ட்னால் அது 750 ரூபாய்க்கு ஃபீஸ் பே பண்ணும். பிஜிடி சிஏ அண்ட் பிஜி டிப்ளமோ கோர்ஸின் எக்ஸாம் ஃபீ, அதுக்கு தியரி எக்ஸாமுக்கு வந்து ஒரு எக்ஸாமுக்கு 200 ரூபா, எத்தனை பேப்பரோ அந்த பேப்பருக்கு கணக்கு பண்ணுறீங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பிஜிடி சிஏல இருந்துச்சுன்னா 1 ஹவர் 3 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கல் அப்படின்னா 300, 200, 4 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கல்னால் அதுக்கும் 200, 5 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கல்னா 250, 6 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கல்னால் 300, 8 ஹவர்ஸ்னால் 450. ஸோ ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் பே பண்ண சொல்கிறாங்க. இன்ஸ்டன்ட் எக்ஸாம், ஸோ இந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேப்பருக்கு ஒரு பேப்பர் தான் ஒரு செமஸ்டருக்கு, எந்த செமஸ்டராக இருந்தாலும் ஒரு பேப்பர் தான் அலவுடு. அது வந்து யூஜியா பிஜியாங்கிறத ஃபீஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க. இன்ஸ்டன்ட் எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிக்கு 750 ரூபா, பிஜிக்கு 1000 ரூபீஸ். ஸோ ரேங்க் சர்டிஃபிகேட் ஃபீஸ், ரேங்க் ஒரு டிகிரி ஹோல்டர் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியாச்சு அதுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னா 300 ரூபா. யூஜி பிஜிக்கு ரெண்டுக்குமே ஒரே அமௌண்ட் தான் பண்ணுறாங்க. பிஎட் சிடி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பிஎட் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீ தியரிக்கு வந்து 500, ப்ராக்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் 500 தான் பே பண்ண சொல்கிறாங்க. எம்ஃபில்க்கு பார்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரி பேப்பருக்கு ஒரு எக்ஸாம்க்கு வந்து எம்ஃபில் வந்து 500 ரூபீஸ் பே பண்ண சொல்கிறாங்க. அதேமாதிரி ஹால் டிக்கெட் வந்து ஒவ்வொரு தடவையும் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் சர்டிஃபிகேட்டு காலேஜிலேருந்து அக்டோபர் 15 ஆட் செமஸ்டர் March 31 ஈவன் செமஸ்டருக்கும் காண்டனேஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த காண்டனேஷன் ஃபீஸ்க்கு வந்து
60% கீழே இருக்கிறவங்க இல்லை 51% இருக்கிறவங்க எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து 75%க்கு மேலே இருந்தால் நிச்சயமாக யாருமே கான்டனேஷன் ஃபீஸ் கட்டவே வேண்டியதில்லை. ஆனால் 60%லேருந்து 74% இருந்துச்சுன்னா அவங்க டெஃபினட்டாக 500 rupees ஃபீஸ் பே பண்ணணும். அது கான்டனேஷன் ஃபீஸாக பாலசன் யூனிவர்சிட்டி எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி 60 கீழே 59 இருந்துச்சுன்னா இவங்க கான்டனேஷன் ஃபீஸ் 500 கட்டணும், ப்ளஸ் அடிஷ்னலாக மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணணும். இது இல்லாமல் யூஜியோ பிஜியோ கான்டனேஷன் ஃபீஸ் வாங்கிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. டிகிரி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் செமஸ்டரில் வந்து நீங்கள் 800 rupees கட்டுவீங்க. இது வந்து கான்வகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. இது வந்து நீங்கள் ஃபைனலில் டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு ஏற்கனவே பே பண்ணதாக அர்த்தம். அப்போ வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இது 800 rupees கிடச்சிடும். இது வந்து வருஷத்துக்கு எப்படி மாறுது அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் இப்போ 1 வருஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு 800 கட்டணும். 1 வருஷத்துலேருந்து 4 வருஷத்துலேருந்தால் 1600 கட்டணும். 5 வருஷத்துலேருந்து 10 வருஷமாக இருந்தால் 3200 கட்டணும். 11 வருஷத்துலேருந்து 14 வருஷம் லேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 4000 கட்டணும். 15 வருஷத்துலேருந்து 20 வருஷத்துக்கு இருந்தால் 5000 கட்டணும். 20 வருஷத்துக்கு மேலே இருந்தால் 7500 நீங்கள் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு பே பண்ணணும். தட்கல் ஒரு டிகிரியே தட்கலில் எங்களுக்கு உடனே வேணும், இம்மிடியட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி காலேஜ்லேருந்து லெட்டர் வாங்கிட்டு ஒரு தட்கலுக்கு வந்து 1000 rupees நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா ஒரு டிகிரிக்கு தட்கலில் நீங்கள் வாங்கிக்கலாம். எத்தனை டிகிரி வேணாலும் தட்கலில் உங்களுக்கு இம்மிடியட்டாக வாங்கிக்கலாம். டிகிரி சர்டிஃபிகேட்டு நேம் கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் கரெக்ஷனுக்கு வந்து 500 rupees நீங்கள் பே பண்ணணும். அடிஷ்னலாக ஒரு வருஷத்துக்கும் 100 rupees எக்ஸ்ட்ராவும் மேக்ஸிமம் 2000 rupees மேலே நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அந்த ரீப்ரிண்ட், ஸோ சர்டிஃபிகேட்டே வந்து ரீப்ரிண்ட்டில் அடித்து கொடுக்குறதுனால அதுக்கு ஒரு 500 rupees அடிஷ்னல் சார்ஜ் ஃபீஸும் அதுக்கு ஒரு 100 rupees வாங்கிக்கிறாங்க. டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் மார்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 5000 rupees கேட்டுக்கிறாங்க. சர்ச் ஃபீஸ் வந்து ஒரு 200 rupees ஒரு டிகிரிக்கு. அதே மாதிரி மார்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா 3000 rupees சர்ச் ஃபீஸ், அதுக்கு 200 rupees கட்ட சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் டைம் டூப்ளிகேட்டை மறுபடியும் வந்து செகண்ட் டைம் டூப்ளிகேட்டுக்கு காலேஜில் அப்ளை ஒரு அதே இன்ஸ்டியூஷனில் அப்ளை பண்ணி யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணிங்கன்னா 8000 rupees கட்டணும், ப்ளஸ் அடிஷ்னல் ஃபீஸாக வந்து சர்ச்சிங் ஃபீஸை 200 rupees கட்டணும். அதுவே மார்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு செகண்ட் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து 5000 rupees கட்டணும், ப்ளஸ் அடிஷ்னலாக 300 rupees ஒரு சர்ச்சிங் ஃபீஸாக கட்டணும் 1 வருஷத்துக்கு. ஸோ ஃபார் எவ்ரி டூப்ளிகேட், அதுக்கப்புறம் எவ்வளோ தடவை நீங்கள் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கினாலும் ஒவ்வொரு தடவையும் 8000 rupees கட்டணும், ப்ளஸ் அடிஷ்னல் ஃபீஸாக 10000 rupees கட்டணும். அண்ட் தென் மார்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் 5000 rupees கட்டணும், ப்ளஸ் அடிஷ்னல் ஃபீஸாக 10000 rupees கட்டணும் எத்தனை தடவை இருந்தாலும். ஸோ ஃப்ரம் தேர்ட் டைம் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ஆன்வர்ட்ஸ், 3 தடவைக்கு மேலே டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டிங்கன்னா எப்போ நீங்கள் வந்தாலுமே மார்க் டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் 8000 rupees மார்க் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் 5000 rupees கட்டி ஒவ்வொரு தடவையும் சர்ச்சிங் ஃபீஸ் ப்ளஸ் 2200 rupees அடிஷ்னலாக கட்டணும். ஸோ அந்த ஃபீஸ் வந்து அடிஷ்னல் ஃபீஸ் வந்து 10000 rupeesங்கிறது பெனால்ட்டி ஃபீஸ் மாதிரியே ஒவ்வொரு தடவை டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டுக்கு அடிஷ்னலாக மாறும். ஸோ அதர் தேன் சர்டிஃபிகேட்ஸ், ஸோ மீடியம் ஆத்தென்டிசிட்டி இப்போ நீங்கள் யாரை கன்சர்ன் பண்ணி அது என்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து 500 rupeesக்கும், லாஸ்ட் சிட்டிங் சர்டிஃபிகேட் லாஸ்ட் சிட்டிங் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு வந்து 500 rupees, மெரிட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 500 rupees, பாஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 250, சிஏஏ ரீஅப்பியரன்ஸ் அப்படின்னா யூஜிபிஜி ரெண்டுக்குமே சிஏஏ எக்ஸாமுக்கு நாங்கள் மறுபடியும் நாங்கள் அப்பியர் ஆகிறோம் அப்படின்னா 750 rupees, ரீபிரிண்ட் ஆஃப் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஈச் ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட் அது 200, நேம் கரெக்ஷன் இன் ஈச் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஃபார் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதுவும் 200, நேம் சேஞ்ச் வந்து ஒவ்வொரு மார்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா அது 200 rupees, அதர் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் அது 200 rupees, ப்ளஸ் சர்ச்சிங் ஃபீஸ் வந்து மார்க் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரை அந்த டைமுக்கு 100 rupees வாங்குறாங்க, சப்ஜெக்ட் மேக்ஸிமம் வந்து 2000 rupees கிடைக்கும். அட்டஸ்டேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் அதுக்கு வந்து ஒரு காப்பிக்கு வந்து 300 rupees, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 500 rupees, ட்ரான்ஸ்கிரிப்ட், ஸோ ட்ரான்ஸ்கிரிப்ட் ஃபீ பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த மாதிரி போட்டிருக்கோம், அந்த சேனலுக்குள்ள லிங்க்கில் நம்ம இந்த வீடியோக்கில் லிங்க்கில் நான் கொடுத்துட்றேன். ஏற்கனவே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா வீடியோக்கான லிங்க்கையும் இதில் நாங்கள் கொடுத்துட்றோம். ஸோ ட்ரான்ஸ்கிரிப்ட் வேர்ல்டு லெவல் அதாவது இந்தியாவுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது 1000 rupeesக்கும், ஃபாரின்ல இருந்தால் அது வந்து $50 ப்ளஸ் $100 இதான் கனெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஜென்யூன் சர்டிஃபிகேட் வந்து 2000 rupees, கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு வந்து இது எக்ஸப்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃபாரினாக இருந்தால் $1000 கட்டணும். ரீவேல்யூவேஷன், ரீ ட்ரான்ஸ்பரன்சி, ரீ டோட்டலிங் இது ரெண்டுக்குமே வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒரு தடவை ஞாபகம், ட்ரான்ஸ்பரன்சி யூஜி பிஜி எம்ஃபில்னு பார்த்தா 400 rupees,
அதே மாதிரி ரீவேல்யூஷனும் யூஜி இப்போ டிப்ளமோ சர்டிஃபிகேட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 500 ருபீஸ், ரீவேல்யூஷன் ஃபார் பிஜி யூஜி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 600 ருபீஸ், ரீவேல்யூஷன் எம்ஃபில் அது 700 ருபீஸ், ஃபீஸ் ஃபார் ரீடோட்டலிங் யூஜி பிஜி எம்ஃபில் 250 ரூபா. இதில் என்ன சிக்கல்னால் ட்ரான்ஸ்பரன்சி, ரீவேல்யூஷன், ரீடோட்டலிங் எல்லாமே ரிசல்ட் என்றைக்கு அனௌன்ஸ் ஆனிச்சோ அன்னையிலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே இதை செஞ்சிடணும், இல்லைன்னா உங்களால் இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுங்கிறத பாரத் யூனிவர்சிட்டி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான தகவல்களோடு நம்ம சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.